ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பையா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்ல எப்படி ஈஸியா செய்யலாங்கறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் பவுடர் சுகர், சுகரை மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் கப் கொக்கோ பவுடர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாம சலிச்சு எடுத்துடணும். ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் வச்சிருக்கேன், நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி தூள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது கூட அரை கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சிடலாம். இது கூட அரை கப் தயிர், கால் கப் எண்ணெய், அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம சலிச்சு வச்ச மாவையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூணு கப்ல நான் பிரிச்சு வச்சிருக்கேன் ஒரே அளவுல. இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. பேன் சூடானதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஒரு கப் மாவை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது நமக்கு உள்ளக்கு எதுவும் பபல்ஸ் இல்லாமல் எல்லாம் வெளியே வந்துடும். இதை மூடி வச்சு ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்க்கும்போது மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இதே மாதிரி எல்லா கேக்கையும் ஊத்தி எடுத்துடலாம். அரை கப் தண்ணி வச்சிருக்கேன். இதுல 4 டேபிள் ஸ்பூன் சுகரும் கொஞ்சமா கட் பண்ண செரி பழமும் சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சு சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இது ஃபுல்லா நல்லா ஆறணும். இப்போ கேக் நல்லா ஆறிருச்சு. ஃபுல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். நான் ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்றேன், நீங்க கட்டிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மூணு பீஸையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அது மேல நான் ஒரு பீஸ் கேக் வச்சிருக்கேன். இது மேல நல்லா சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. கேக் நல்லா உரியணும், அந்த மாதிரி சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இது மேல கிரீம் சேர்த்துட்டு அதுக்கு மேல கொஞ்சமா செரி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லேயரையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இங்க விப்பிங் கிரீம் வந்து நான் டால்டா யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி துருவண சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் மேலே கொஞ்சமா சாக்லேட் சேர்த்திருக்கேன். செரி வச்சு கேக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிருச்சு. இந்த கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லை நார்மல் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.